பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷ்ல ஹிந்து ஜினோசைட், அதாவது ஹிந்து இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா உலகம் உணர ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து பல நபர்கள் பேச தொடங்கியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ்ல ஹிந்துஸ் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறத. அதை தவிர நம்மளுடைய உள்துறை அமைச்சரும் பிரதமருமே பேசியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இந்தோ பங்களாதேஷ் பார்டர்ல சேஃப்டி என்ஷோர் பண்ணியிருக்கோம், அண்ட் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அண்ட் ஹிந்து கம்யூனிட்டி குறிப்பாக அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. பிரதமரும் அதே மாதிரிதான், பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய பாதுகாப்பு குறித்து எங்களுக்கும் கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத ட்வீட் ஆக போட்டிருக்காரு. இவ்வளவு நாள் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக உள்துறை அமைச்சரும் சரி பிரதமரும் சரி முதல் முறையாக பங்களாதேஷ பத்தி பேசியிருக்காங்க, பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை பத்தி பேசியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எங்களுடைய அரசாங்கம் நிறைய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேதான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணது தொடங்கினதுல இருந்து நிறைய பேர் பிரதமரை அட்டாக் பண்ணி அமித்ஷாவை அட்டாக் பண்ணி நிறைய பேர் அவங்கள பாதுகாப்பதற்காக ஏதாவது உதவி செய்யுங்க, இந்தியா தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாதி, நீங்க ஏதாவது செய்யலன்னா அவங்களே காப்பாற்றுவதற்கு யாருமே முன்வர மாட்டாங்க, அங்க ஹிந்து ஜீனோசைட் நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்க தான் தடுத்து நிறுத்தணும் என்று கேட்டுட்டு வந்தாங்க. ஆனா ஜூரிஸ்டிக்ஷன் படி பார்த்தா, லா படி பார்த்தா, இன்னொரு நாட்டுல நடக்கிற சம்பவத்தை இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு எப்படி தடுத்து நிறுத்துறது என்பதை லீகலா பேச்சுவார்த்தையின்படி தான் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்றாங்க பங்களாதேஷை இன்வைட் பண்ணி அவங்கள காப்பாத்துங்க, போர் தொடுங்க என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிராக்டிக்கலி சாத்தியம் கிடையாது, இப்போது போர் சூழல் கிடையாது என்று நம்ம அறிந்தாலுமே இப்போ பொதுமக்கள் தானாக முன் வந்து பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஹிந்து இன அழிப்பை எதிர்த்து தங்களுடைய குரல்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. பிளஸ் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களே அவர்களே முன் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, அமைதி வழி போராட்டங்கள் அனைத்துமே. பிளீஸ் சேவ் பங்களாதேஷ் ஹிந்துஸ், எங்களால் இங்க வாழ முடியவில்லை என்பதை அவர்கள் தைரியமாக முன்வந்து பேச தொடங்கியிருக்காங்க. கேபிட்டல் சிட்டியான தாக்காவில் பங்களாதேஷி ஹிந்துக்கள் வீதிக்கு வந்து அமைதி வழியில் போராடிட்டு இருக்காங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற கோஷங்களை எழுப்பி அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைக்கு எதிராக அமைதி வழியில் போராடிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்ல இப்போதான் ஹிந்துக்களுக்கு அந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு போராட்டம் அமைதி வழி போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங். ஏன்னா இத்தனை நாளா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஹிந்துக்கள் மேல தாக்குதல் அப்படிங்கிறது மேலும் மேலும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த ஜீனோசைடு அப்படிங்கிறது ஒரு நூற்றாண்டாக நடந்துகிட்டு இருக்கு. 1905 அந்த வருடம் பாத்தீங்கன்னா பெங்கால்ல பார்டிஷன் நடக்குது, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் என்று பிரிக்கப்படுகிறது. அந்த ஆண்டுலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே பங்களாதேஷ் ஹிந்து ஜீனோசைட் அப்படிங்கிற தொடங்கி விட்டது. அதற்கு பிறகு 1963-64 அப்ப கவர்மெண்டால ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ஒரு ஜீனோசைடு அங்கே நடந்துச்சு. 1971 அப்ப சாஃப்ட் டார்கெட்ஸாக ஹிந்துக்கள் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் பங்களாதேஷ் ஹிந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட ஷேக் ஹசீனா அவர்கள் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா சாஃப்ட் டார்கெட்ஸாக ஹிந்துக்கள் இருந்திருக்காங்க. இத்தனை நாட்களாக பொறுத்து கொண்டு போய் கொண்டிருந்த ஹிந்துக்கள் இப்போது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பங்களாதேஷ்ல தாக்காவில் கேபிட்டல் சிட்டிலேயே போராட தொடங்கியிருக்காங்க, அதுவும் அமைதி வழியில போராட தொடங்கியிருக்காங்க. பங்களாதேஷில் நிகழ்த்தப்படக்கூடிய இனப்படுகொலையை எதிர்த்து உலகம் முழுக்க நிறைய குரல்கள் எழுந்துட்டு வருது. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேபிட்டல் சிட்டியான கொல்கட்டாவில் பங்களாதேஷ் ஹை கமிஷனுக்கு வெளியில மாணவர்கள் போராடுறாங்க, பொதுமக்கள் போராடுறாங்க, பங்களாதேஷில் இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு, இதை எதிர்த்து எங்களுடைய குரலை பதிவு செய்கிறோம், போராட்டம் நடத்தணும் என்று வெஸ்ட் பெங்காலில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் போராட்டங்கள் அமைதி வழி ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸுடைய ஆஃபீஸ்க்கு வெளியில நியூயார்க்ல அமெரிக்காவில் ஹிந்துக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய இந்த வன்முறையை எதிர்த்து அங்கேயும் மக்கள் கூடி அவர்களுடைய குரலை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் லெப்டிஸ்ட் பாஸ்டியன், லெப்டிஸ்டுடைய கோட்டை, கம்யூனிஸ்டுடைய கோட்டை என்று அறியப்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேயே மாணவர்கள் தானாக முன்வந்து பங்களாதேஷி ஹிந்து ஜீனோசைடுக்கு எதிராக போராடி கொண்டு வராங்க. போராடுறதுன்னா அவங்களுடைய குரலை பதிவு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா
பாலஸ்தீன்ல ஒரு பிரச்சனைனா அதற்கு குரல் கொடுக்கறதுக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி முழுக்க ஒன்று கூடுவாங்க. சிரியால ஒரு பிரச்சனை, ஈரான்ல ஒரு பிரச்சனை, ஈராக்ல ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக குளோபல் முஸ்லிம் கம்யூனிட்டி ஒன்றாக இணைந்து ஒரு சிறு பிரச்சனைனா கூட அதற்கு எதிராக அவர்களுடைய குரலை பதிவு செய்வாங்க, போராடுவாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துவாங்க. ஏன்னா ஹிந்துக்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு குரல் கொடுப்பதற்காக இத்தனை நாளாக யாருமே முன்வராத சூழல்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளோபல் ஹிந்து கம்யூனிட்டி விழிப்புணர்ச்சி வராங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது மாதிரியான பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். இது எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த சிஐஏ ப்ரொடெஸ்ட் மாதிரி வன்முறை இருக்காது, ஷாஹீன் பாக் ப்ரொடெஸ்ட் மாதிரி அங்க கல்லடி வைலன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே அமைதி வழி போராட்டங்கள் அப்படிங்கறத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்படி என்ன ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க, ஹிந்துக்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்க எதை வச்சு சொல்றீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டா அதற்கென்று எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ நம்மளுடைய பேசுனா பேச சேனல்ல நம்ம ஆல்ரெடி செஞ்சு போட்டிருக்கோம். ஷேக் ஹசீனா அவர்கள் ரிசைன் பண்ணோடனே வன்முறை வெடிச்ச உடனே நம்ம அந்த வீடியோவை போட்டிருந்தோம், அதோட சேர்த்து இப்போது நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு கொடுக்கவிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், பங்களாதேஷ் ஹிந்து ஜீனோசைடை அப்படியே மூடி மறைக்க ட்ரை பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதுவரை பங்களாதேஷ் ஹிந்து ஜீனோசைட் பற்றி பேசவே இல்லை, வாயை திறக்கல. பங்களாதேஷ் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஒரு லீடர் அவர், அங்கே பிரதீப் என்பவருடைய நிலைமையை நீங்கள் பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டைலமாலே நான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ கொடூரமான விஷுவல்ஸ், நீங்கள் மனதை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷுவல்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், மனதை உழுக்கக்கூடிய காலநிலைகளாக இருக்கும். ஸோ பிரதீப் அவருடைய நிலைமையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அப்போது தான் உங்களுக்கு புரிய வரும் பங்களாதேஷ் ஹிந்துக்களோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் பங்களாதேஷ்னுடைய லீடர். ஸோ நீங்கள் கம்யூனிசம் பேசலாம், இன்டர்நேஷனலிசம் பேசலாம், செக்யுலரிசம் பேசலாம், நம்மளாம் ஒன்றுப்பா அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இது எல்லாமே இந்தியாவில் தான் நீங்கள் பேச முடியும். இந்தியாவில் உங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்குது, உங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய உயிரையும் பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கம் இருக்குது. ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. அங்கே நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடராகவே இருக்கலாம், நீங்கள் நம்மளாம் ஒன்றுப்பா, நீ நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண் அப்படின்னு நீங்கள் டைலாக் பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடரா, நீங்க அந்த லீடரா, இந்த லீடரா என்று அவங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க ஒரு ஹிந்துவா என்பது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க ஹிந்துவாக இருந்தா உங்க மேல தாக்குதல் நடத்தப்படும், நீங்க எந்த கட்சி வேணா நீங்க சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனா நீங்க ஹிந்துவாக இருந்தால் நீங்க தாக்கப்படுவீர்கள் என்பதுதான் பங்களாதேஷ்ல அவங்க கன்வே பண்ணக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. சரி, அரசியல் தலைவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்றால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக மாறி இருக்கிறது பங்களாதேஷ். அதுவும் ஹிந்து காவல்துறை அதிகாரியா இருந்தா கேட்கவே வேணாம். சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷ் என்பவருடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க, அவரை கொன்று நடு தெருவுல மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மாப். அங்க நீங்க போலீஸ்காரராகவே இருக்கலாம், போலீஸ்காரராக இருந்தாலும் சரி, நீங்க ஹிந்துவாக இருந்தால் உங்களை தாக்குவோம் என்ற ஒரு மெசேஜ் தான் அங்க இருக்கக்கூடிய மாப் கொடுத்துருக்காங்க. உயிரை மட்டும் எடுக்கிறது கிடையாது, ஹிந்து ப்ராப்பர்ட்டிஸை டார்கெட் பண்ணி அடிச்சு உடச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீமல் சந்திர தே என்பவர் அங்கே ஒரு பைக் ஷோரூம் வச்சுருந்திருக்காரு, அவருடைய பைக் ஷோரூமை டார்கெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வன்முறைக்காரர்கள், போராட்டக்காரர்கள், இந்த சோ கால்டு ப்ரொடெஸ்டர்ஸ் தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க. அகெயின், அவர் தாக்கப்பட்டதுக்கான காரணம் அவர் ஒரு ஹிந்து, அவர் பங்களாதேஷில் வாழ்கிறாரு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மாப் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கோ பேக் டு இந்தியா, கோ பேக் டு இந்தியா அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களை துரத்துறதுலே குறியாக இருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு, பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து மேன் பேசக்கூடிய ஒரு வீடியோ. இது எங்களுடைய நாடு, நாங்களும் சேர்ந்து தான் இந்த நாட்டை உருவாக்கணும், எங்களுடைய பூர்வீகம் அனைத்துமே இந்த நாட்டோட சம்பந்தப்பட்டது, எதற்காக நாங்கள் இந்த நாட்டை விட்டு போனோம், இந்த நாட்டில் தான் இருப்போம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவோம். எப்போதெல்லாம் கவர்மெண்ட் வீழ்கிறதோ, எப்பெல்லாம் ஒரு கவர்மெண்ட் பண்ணி இன்னொரு கவர்மெண்ட் வருது, எப்பெல்லாம் வன்முறை நிகழ்த்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் டார்கெட் பண்ணி ஹிந்துக்களை தான் அடிக்கிறாங்க, இது எப்படி நியாயமாகும், இதெல்லாம் பனிஷபிள் அண்டர் லா கிடையாதா என்று பேசக்கூடிய ஒரு காணொலி வைரலா போயிட்டு இருக்கு. சாய் আমাদের সংখ্যালঘু একটি কমিশন গঠন করা হোক এবং এই সংখ্যালঘুর উপর যেই নির্যাতন হচ্ছে সারা দেশব্যাপী সেটার তীব্র প্রতিবাদ হোক এবং যারা এই সংখ্যালঘু নির্যাতনের সাথে জড়িত প্রত্যেককে খুঁজে বের করে আইনের আওতায় শাস্তি দেওয়া হোক। আমরা দেখতে পাই যখনই কোনো সরকারের পতন হয়, যখনই কোনো সরকার পদত্যাগ করে বা যখনই রাষ্ট্রের কোনো সরকার বদলি হয় তখনই বেঁচে বেঁচে সংখ্যালঘুদের উপর নির্যাতন করা হয়, হিন্দুদের মন্দির ভাঙা হয়, হিন্দুদের নারীদেরকে ধর্ষণ করা হয়, হিন্দুদের সম্পত্তি দখল করা হয় আর হিন্দুদেরকে বলা হয় তোমরা ভারতে চলে যাও। কেন
আমরা ভারতে চলে যাব, এই দেশ কি আমার না? আজকে আমি একজনকে দেখেছি তার পুঙ্গ সন্তানকে নিয়ে এই প্রতিবাদে আসতে, আর বলে যে বাবারে আমরা হিন্দুরা কি আমার সন্তানের মতো পুঙ্গ হয়ে গেল। আমি বলতে চাই, মা আমরা পুঙ্গ হইনি, আমরা বাঙালি জেগে উঠেছি, আমরা হিন্দু জেগে উঠেছি। জয় শ্রীরাম, জয় শ্রীরাম। இதையெல்லாம் எப்படி ஒயிட் வாஷ் பண்ண மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு லாபியாக செயல்படுது, ஒரு எக்கோசிஸ்டமாக செயல்படுது. பங்களாதேஷ் இருக்கக்கூடிய நபர்கள் மக்களே இதையெல்லாம் எப்படி மறைக்க முற்படுறாங்க, ஒயிட் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, பங்களாதேஷ்ல ஹிந்து ஜெனோசைட் நடக்கவே இல்லை, ஹிந்துக்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்க அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட் போடுற ஐடியா நீங்க பாருங்களேன், அதாவது ஹிந்து ஐடியில இருந்து போடுறோம்னு நினைச்சுக்கிட்டு அக்கௌண்ட்ல கூட சுவிட்ச் பண்ணாம ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவர்கள் ஃபேக் ஐடியில போடணும் அப்படின்ட்டு மறந்து போய் அக்கௌண்ட கூட ஸ்விட்ச் பண்ணாம அவங்களே சொந்த ஐடியில போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிந்து பேர் நினைச்சுக்கிட்டு. அப்பதான் மாட்டிக்கிட்ட பங்கு மண்டபம் இருக்கிற கொண்டைய மறக்க மறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பச்சையாக புழுகி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர பங்களாதேஷ் நடக்கக்கூடிய ஹிந்து ஜீனோசைட நியாயப்படுத்துறாங்க. நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல், ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி விலகணும்னே ஒரு ஆர்டிக்கல் போடுறாங்க, ஹிந்துஸ் ரிவெஞ்ச் கில்லிங் பண்றாங்க. அதாவது இத்தனை நாட்களாக ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஆதரவாக ஹிந்துக்கள் இருந்திருக்காங்க பங்களாதேஷ்ல, அதனால அவர்களை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரிவெஞ்ச் கில்லிங் அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் போடுறாங்க. அதை ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு இந்த ரிவெஞ்ச் கில்லிங் அப்படிங்கறத மாத்திட்டு வெறும் கில்லிங் அப்படின்னு மாத்துறாங்க, ரிவெஞ்ச் தூக்குறாங்க. அப்ப நியூயார்க் டைம்ஸ் ஒத்துக்குது, நியூயார்க் டைம்ஸ் மாதிரி ஒரு லெப்டிஸ்ட் மேகசின் இப்ப பாரு இந்தியாவிற்கு எதிராகவும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் நிறைய ஆர்டிகல் செய்துட்டே வந்திருக்காங்க, நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க, அமெரிக்காவில டொனால்டு ட்ரம்ப் வீழ்த்தணுங்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நியூயார்க் டைம்ஸ் ஒரு லெப்டிஸ்ட் மேகசின் பங்களாதேஷ்ல ஹிந்து ஜீனோசைட் நடக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா, ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க, அதே நியாயப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, அவங்க பங்களாதேஷ் ஹிந்துக்கள் இத்தனை நாட்களாக ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க, அதனால ஷேக் ஹசீனா அவர்களுடைய பதவி விலகிறதுக்கு அப்புறமா அவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க மாப் அப்படின்னு சொல்வது நியாயமா இல்லையா, எப்படிங்க ஒரு வன்முறையை நியாயப்படுத்த முடியும்? அதுவும் நியூயார்க் டைம்ஸ் மாதிரி ஒரு பத்திரிகை இந்த இடத்துல தாங்க. பங்களாதேஷ்ல ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. என்னது, ஒரு பக்கம் வயலன்ஸ் வன்முறை நடக்கும்போது வன்முறை தவறுங்க, நாங்களாம் செக்யூலர் ஹிந்துஸ், எங்களுக்கு மதச்சார்பின்மை தான் பெருசு, நாங்களாம் இங்க சேஃபா தான் இருக்கோம், மதக்கலவரத்தை தூண்டாதீங்க ப்ரோ என்று சொல்பவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு செக்யூலர் ஹிந்துக்களுக்கு அங்க என்ன நிலைமை என்று பார்த்தால், ஒரு முக்கியமான மியூசிஷியனுங்க ராகுல் ஆனந்த் அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு மியூசிஷியன் அவர், அங்க அவருடைய ஜோலார் கான் அப்படிங்கிறது அங்க ரொம்ப ஃபேமஸ். அப்பேற்பட்டவர் லெப்ட் லீனிங் பர்சன், ஓப்பனாகவே இடதுசாரியாக இருந்தவர், அங்க ரொம்ப ஃபேமஸான மியூசிஷியனாக இருந்தவர், அவருடைய வீட்டில் பூந்து அங்க ஆயிரக்கணக்கான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அடிச்சு உடைச்சு தீக்கு இரையாக்கியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள். காரணம், அவரும் ஒரு ஹிந்து என்பதால் அவர் ஃபேமஸாக இருக்கலாம், உங்களுடைய மியூசிக் ரொம்பவே பிரசித்தியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் உங்களையும் டார்கெட் செய்து அடிப்போம் என்று இன்னொரு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள், இந்த சோ கால்டு செக்யுலர் ஹிந்துக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அங்கே இந்த ராகுல் ஆனந்த் என்பவருடைய நிலைமை, இன்னொரு பாடம். அதை தவிர ஆர்யா பௌமிக் அப்படின்னு இன்னொரு லேடி அங்கே இருந்திருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்னு நடந்துச்சு இல்லையா, அந்த சோ கால்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட், அதில் கலந்து கொண்டு ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு சென்றதுக்கு பிறகு கொண்டாடினாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, வி ஹிந்துஸ் ஆர் சேஃப் இன் பங்களாதேஷ் என்று காப்பி பேஸ்ட் ட்வீட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நம்மளும் போடுவோம் காப்பி பேஸ்ட் ட்வீட் போட்டவங்க கொஞ்ச நாள்லேயே இன்னொரு ட்வீட் போடுறாங்க, ஹிந்துக்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, நாங்களாம் ரொம்பவே அச்சத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்போது வேணா என்ன வேணா நடக்கலாங்கிற சிச்சுவேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சோ கால் சியூடோ செகுலர் ஹிந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வேதனை, ஒரு காலத்தை நம்பிட்டு இருந்திருக்காங்க இவங்களும் நல்லதுக்காக தான் பண்றாங்க, நமக்கு ஒரு பாதிப்பு வராது, நம்மும் பங்களாதேஷ்ல ஒரு அங்கம் தான், நம்ம இங்க நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணியவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது, நீங்க ஹிந்துக்களாக இருந்தால் பங்களாதேஷ்ல உங்க டார்கெட் பண்ணுவோம் என்று அவரை சுத்தி இருப்பவர்கள் அவர் யாரை நம்பினாரோ அவங்களே இவர்களுக்கு எதிராக ஆர்யா பௌமிக் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறது இப்போது நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பங்களாதேஷ்ல இருக்கிறதே அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா பங்களாதேஷி ஹிந்து பெண்கள் தான், அங்க பங்களாதேஷி ஹிந்து பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அங்க ஃபேமஸா ஜோதிகா பாசு சாட்டர்ஜி அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்க யாருன்னா ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க, மனிதாபிமான அடிப்படையில் இங்கே சுற்றி இருக்கிற நிறைய நபர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, எஜுகேஷன் ஹெல்த் இது போன்ற ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க, மக்கள் சேவையில் ஈடுபட்ட அவர்களுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி நின்று ஒரு கூட்டம் அவங்கள ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள தோப்பு கரணம் போட சொல்லியிருக்காங்க, அதற்கு பிறகு அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறாங்க, அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான்.
இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரோஜூர் அப்படிங்கிற இடத்துல பங்களாதேஷில் ஒரு மேரீடு ஹிந்து உமன், அதாவது திருமணமான ஹிந்து பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாப். அதை படம் வேற பிடிச்சிருக்காங்க, வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த பெண்ணுடைய கணவரை கட்டி போட்டுட்டு இவங்க மேல அந்த தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரம் குறித்து பாராளுமன்றத்துல அந்தமான நிகோபாரை சேர்ந்த எம்பி, அங்கேயிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக எம்பி பாராளுமன்றத்தில் பேசுகிற என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரே 1946 பங்களாதேஷ்ல இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி வந்தாரு. அவருடைய உயிருக்கு கூட அங்க பாதுகாப்பு இல்லை. அவருடைய மகன் நான், அங்க பங்களாதேஷ் என்ன நிலைமை அப்படிங்கிறத பேசக்கூட மறுக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். அப்படி பேசினா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் நினைக்கிறாங்க. இதோ வெஸ்ட் பெங்கால் வந்திருக்காங்கல்ல டிஎம்சி எம்பிக்கள், அவங்க கூட மௌனமா இருக்காங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வெரைஸ் பண்ணிருப்பாரு. மீரா பிதாஜி 1946 மே ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆஜ் கா பங்களாதேஷ் சே ஜான் பச்சானே கே லியே பாக் கே ஆயா தா பஷ்சிம் பங்கால் மே ஃபிர் மே அண்டமான் கயா தா கிசி காரண் சே. आज जो बांग्लादेश में हो रहा है, जिस तरह से माँ का पुकार, ये पूरा लोग बैठा है, बंगाल के लोग बैठा है, ये चुपचाप बैठा हुआ है, कुछ नहीं बोलने मांगते, ये चुपचाप बैठा हुआ है. இந்த கேள்வியை தான் எதிர்கட்சிகளை பார்த்து நாட்டு மக்கள் அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாம் எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காசாவுக்கும் பாலஸ்தீனுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய நீங்க நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் கொல்லப்படுறதுக்கு ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க, அது குறித்து நம்ம கிட்ட இருந்து பிரிந்து சென்றவர்கள் தானே, நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவு உறவுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க இல்லையா. இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களா தொப்புள் கூடிய உறவு என்று அழைப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து சொந்தங்களுக்காக என்ன நீங்க குரல் கொடுத்துறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து எப்போது வாய் திறப்பார் அப்படிங்கிற கேள்வியால அவரை துளைத்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. பிரதமர் பேசியிருக்காரு, உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு, பல பாஜக எம்பிக்கள் பேசியிருக்காங்க, பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் பேசிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், ஹிந்துக்களுக்காக ஏதாச்சும் நாங்க செய்வோம் என்ற உறுதியை வேற அழைச்சிருக்காங்க, ட்வீட்ஸ் வேற போட்டிருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் கப்சிப், தமிழ்நாட்டில் திமுக கப்சிப், இன்னும் பெண்களுக்கு எதிராக அணி நடந்துட்டு இருக்கு. அப்போ பெண் எம்பிக்கள் அவங்களாச்சும் பேசணும் இல்லையா, பேச மாட்டாங்க. காசாவில் நடந்தா பேசுவாங்க, பாலஸ்தீன் நடந்தா பேசுவாங்க. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெஃப்யூஜிஸ் இந்தியாவுடைய பார்டர்ஸில் வந்து காத்து கிடக்காங்க, எப்படியாச்சும் இந்தியாவுக்குள்ள போய்விட மாட்டோமா என்று ஹிந்து ரெஃப்யூஜிஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நிலையில் இந்த நாடு இவர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது? எதிர்கட்சிகள் இன்னும் மௌனமாகவே இருக்காங்க. ஆளுங்கட்சியை நம்பி, அதுவும் நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் மலை போல நம்பிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நபர்கள். பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இன்வேட் பண்ணுங்க, பங்களாதேஷை போய் தாக்குங்க என்று சில நபர்கள் பேசிட்டாங்க. அதெல்லாம் ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ரெண்டு நாட்டின் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன என்று பார்த்து அவர்களுடைய பவர்ஸ்க்கு, நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்க்கு உட்பட்டு ஏதாவது செய்ய முடியுமையானால் அதை செய்யுங்கள் என்று நாம் நம்மளுடைய வேண்டுகோள் நம்ம வச்சுக்கலாம். இனியும் வன்முறை வேண்டாம், வேண்டாம் வன்முறை, வேண்டாம் வன்முறை என்று காசாவுக்கும் பாலஸ்தீனுக்கு மட்டும் அறிவுரை சொன்ன பார்த்தாது, இஸ்ரேலுக்கு அறிவுரை சொன்ன மட்டும் பார்த்தாது, பங்களாதேஷ்ல உங்களுக்கு தோழமையா இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா, பங்களாதேஷ்ல இந்த மிலிட்டரி கூக்கு அங்க வன்முறைக்கு இதுக்கெல்லாம் கிரீன் சிக்னல் கொடுத்தது ராகுல் காந்தி தான் என்று பங்களாதேஷை சேர்ந்த ஒரு எடிட்டர், அந்த நாட்டு எடிட்டர் இங்க வந்து ரிபப்ளிக் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, டிபேட்ல பேசிருக்கும் போது போட்டு உடைச்சிருக்காரு. இது இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. That again I'm saying, Rahul Gandhi met Tariq Rahman in London and he is a part of the CIA and ISI conspiracy of destabilizing Bangladesh. So, Rahul Gandhi-க்கு தோழமையா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறது பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர் சொல்லியிருக்காரு. இப்பயாச்சும் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவாரா, உங்களுக்கு தோழமையான ஒரு அரசாங்கம் தான் அங்கே இருக்கு என்று மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இறுதியாக பங்களாதேஷில் எப்படி மிலிட்ரி கூ நடந்து ஷேக் ஹசீனாவை வீழ்த்தியது எப்படி ஒரு சதி, இதற்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்காரா இல்லையா என்று அவர் சொன்னார் இல்லையா பங்களாதேஷை சேர்ந்த ஒரு எடிட்டர், இதெல்லாம் குறித்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் எப்படி சிமிலாரிட்டிஸ், பங்களாதேஷ் நடக்கிறது மாதிரியே இந்தியாவில் நடக்க வேண்டும் என்று சக்திகள் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதில் நாம் ரொம்பவே முனைப்போடு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து எக்ஸ்போஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பங்களாதேஷ் ஹிந்து ஜீனோசைட் பற்றி இப்போதான் உலகம் பேச தொடங்கி இருக்கிறது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், போராட்டங்கள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலில் உடனுக்குடன் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம், மதிய மாதம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.